ஹலோ, குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ஜனா சமையல். என்னடா காலையிலே போட்டு என்னத்தை கிண்டிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? இது மாப்பிள்ளை சம்பாவில் ஒரு பொங்கல் மாதிரி செஞ்சது. இந்த மாப்பிள்ளை சம்பா எவ்வளோ உடம்புக்கு ரொம்ப பெனிஃபிட்டுங்கிறத நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே தெரியும். உடலுக்கு அவ்வளோ வலுவானது, ரொம்பவே நல்லது. வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இது செஞ்சு கொடுக்கணும். இனிப்பு போட்டு இந்த மாதிரி பொங்கலாகவும் செய்யலாம், கொஞ்சம் கஞ்சி மாதிரி காய்ச்சி துவையரிச்சு உப்பு கஞ்சியாகவும் குடிக்கலாம், ரொம்பவே நல்லது. காலையில் சாப்பிட்டதும் நான் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வெளியில் வேலை இருந்துச்சு, ஸோ அதுக்காண்டி நான் கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு நான் பல்லாஸ்பத்திரிக்கு தான் போகிறேன். எனக்கு வந்துட்டு பல்லு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு, வலி எடுத்துச்சு. ஸோ நம்ம அந்த பல்லுக்கு வந்துட்டு ரூட் கேனல் வேறு சிகிச்சை பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய்கிட்ருக்கோம். எலெக்ஷன் டைம் இல்லையா, ஸோ எல்லா இடமும் க்ளீனாக கூட்டிக்கிட்டி கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. நம்ம வந்து டி பிளாக் கிட்ட இருக்கிறோம், ஸோ நம்ம டி பிளாக்கை தாண்டி இப்போ நம்ம போய்கிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு தம்பி வந்து ஒருத்தரை மீட் பண்ணணும்னு சொன்னான். ஸோ அவங்க கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா அவன் கொஞ்சம் ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அவங்கள பாரதி நகரில் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனது. பிறநாளைக்கு வந்துட்டு நம்ம நெய்சோறு தான் ஆக்கியிருந்தோம். ஸோ இறால் பிரியாணி கேட்டிருந்தான். சரி, இறால் பிரியாணி செய்யலாமே சொல்லிட்டு நம்ம போயிட்டு திரும்புகிற வழியில் வந்து இறால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 9:30 நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகிறோம்னா நம்ம டைம் சொல்ல முடியாது. இது அந்த ஹாஸ்பிட்டல், எம்எஸ் எக்ஸ்பர்ட்னு கேணிக்கரையில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கேணிக்கரையில் எவரெஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் தள்ளி ஒரு 10 கடை தள்ளி இருக்குது இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில். இங்கே ரூம் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ரொம்பவே நல்லாவே பல்லுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்கள் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே நாங்கள் இவங்ககிட்ட தான். நீங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாருக்கு டீத் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இங்கே தான் பண்ணுறது. இதில் ஏதோ ஃப்ரீ கிளினிக்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று இருந்துச்சு, யாருக்காவது யூஸ் ஆகும் இல்லையா, அதனால் இதை வீடியோ எடுத்தேன், அதை பார்த்துக்கோங்க. வெளியில் எங்கேயோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து நம்ம நினச்சது ஒரு 1 hour 2 hour ஆகும்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 12:30 தான் நாங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியானோம். ஸோ இனிமே போய் இறால் வாங்கிட்டு போய் பிரியாணி செய்ய முடியாது. ஸோ நம்ம இறாலை மட்டும் இருந்துச்சுன்னா வாங்குவோம், இல்லைன்னா போயிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் நான் வந்தேன். நல்லா கடையில் பாதி வந்து எடுத்துட்டாங்க, க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த கடைசி நேரத்தில் தான் எடுத்துக்கிட்டு இருக்க போது தான் நம்ம போனது. ஒரு சொல்லியாக இறால் வாங்கியாச்சு, வாங்கிட்டு அதுக்கப்புறமா போய் சமைக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஸோ மருமகள்கிட்ட வந்து இன்றைக்கி வேறு ஏதாவது குழம்பு செஞ்சிருமான்னு சொல்லிட்டு அவ்வளோ செய்ய சொல்லியாச்சு இன்றைக்கி சாப்பாடு. இப்போ சித்திரை பிறந்துருச்சு, ஸோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே வந்துட்டு வெயிலோட தாக்கங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்பவே அது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த சின்ன குழந்தைங்க வயசானவங்களுக்கு ரொம்ப அது தாங்கவே முடியாது. அதிகமாக வந்துட்டு இந்த நேரம் தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியும் எடுத்துக்கணும், அதே சமயம் கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே பெட்டர். அடுத்து வந்து பாப்பா வந்துட்டு வரும்போதே பார்த்துருந்தா அந்த குமரையா கோயில்கிட்ட வந்து பாலத்துக்கு கீழே வந்து கொளர் கோழி குஞ்சுகள்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. அவள் சின்ன பிள்ளையில நான் வாங்கி கொடுத்தது, ஸோ அவளுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரையில் கண்டிப்பாக அதை வாங்கணும்னு சொல்லியிருந்தோம். அது கீழே தான், அந்த பாலத்துக்கு கீழே தான் போட்டிருக்காங்க. வாங்கி வந்து பாரு, 4.50 வாங்கி விளையாடுறதுனால சரி, ஒரு 100 ரூபாய்க்கு தாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இது வந்துட்டு 1 ₹1 தான் அந்த கோழி குஞ்சு. அதுவும் வந்து சீட்டு மாதிரி குலுக்கி போட்டு அதில் ஜெயிச்சா 1 ரூபா சீட்டில் வரும் அந்த கோழி குஞ்சு. அப்படித்தான் நாங்கள் வாங்கி பழக்கம். அதுக்கப்புறமா அது 2 ரூபாய்னு சொன்னாங்க, 5 ரூபாய்ன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு குஞ்சு கோழி குஞ்சு வந்து 15 ரூபா. 100 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 8 குஞ்சா தரேன்னு சொன்னார். ஓகே, அப்போ 100 ரூபாய்க்கே தாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதுக்கு ஃபுட்டு வந்துட்டு புகையிலேயே கம்மம்புல்லு வந்து வாங்கிட்டு வந்தோம். அது வேறு, ஏன்னா இது வந்துட்டு மற்ற எதுவும் சாப்பிடாது இல்லையா, சின்ன குட்டி இல்லையா, அதனால அதே வேறு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கோழி குஞ்சு வாங்கிட்டு வந்ததில் பசங்க ரொம்பவே ஹாப்பி. நம்ம வந்துட்டு இப்போ ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதுக்கு கேட்கவே கேட்காதுங்க. எப்படியும் ஃபோன் யூஸ் பண்ண தான் செய்யுங்க இந்த லீவில்.
டிவி அதிகமாக பார்க்குங்க. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும்னா, அதுகளுக்கு என்ன விருப்பமோ அவங்க சந்தோஷப்படுற மாதிரி விளையாட்டு ஜாமான்களோ வாங்கி கொடுத்து அவங்க மைண்டை மாற்றி விட்டுறணும். பசங்க விருப்பப்படி சுட சுட நைட்டு ரால் பிரியாணி செஞ்சாச்சு, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஏற்கனவே நான் ரால் பிரியாணி செய்கிறத நான் போட்டிருக்கேன், ஸோ நான் வீடியோ கவர் பண்ணலை. ஓகே, இன்றைக்கிட்டே இந்த மாதிரி ஹாப்பியாக போச்சு, நாளைக்கு அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.